திமுக தலைவர் கருணாநிதியின் உயிருக்கு ஆபத்து என்று ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக்கி அனுதாப அழகி தேட திமுக சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக அதிமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனை ஆதரித்து செம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே நாஞ்சில் சம்பத் தேர்தல் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், சென்னையில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போது திமுக தலைவர் கருணாநிதி தாக்கப்படுவது போலவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது போலவும் ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக்கி அனுதாப வாக்கு பெற திமுகவினர் திட்டம் தீட்டியுள்ளதாக நாஞ்சில் சம்பத் அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டை எழுப்பினார். கருணாநிதி மயங்கி விழுவது மாதிரியும் தலைவருடைய உயிருக்கு ஆபத்து என்று கருணாநிதி கட்சியை சார்ந்த காலி பெயர்கள் கத்துவது மாதிரியும் கருணாநிதியை தாக்க முயற்சி என்று செய்திகளை திரித்து வெளியிடுவது போலவும் கருணாநிதி ஆஸ்பத்திரியில் அனுமதி என்று செய்தியை தலைப்பு செய்தியாக போட்டு தமிழ்நாட்டில் ஒரு திட்டமிட்டு ஒரு பரபரப்பை உருவாக்கி அதிலே ஆதாயம் தேடி ஆட்சிக்கு வரலாம் என்று திமுக தலைவர் திட்டமிட்டிருப்பதை செம்பாக்கத்தில் இன்றைக்கு நான் உங்களிடத்திலே சொல்லிவிட்டு போகிறேன். Thank you.